ஹலோ ஆல், இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தரட்டு பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் 2 கப் பால் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கு 1.5 கப் வாட்டர், 1 கப் பால் பவுடருக்கு 3/4 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 2 கப் போட்டிருக்கோம், அதனால் 1.5 கப் வாட்டர். இதை ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கலந்துடலாம். ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணலாம். பேனை ஹீட் பண்ணி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் நிறையா கட்டி வரும், அதனால் தனியாக வச்சு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக திக்காகிற வரைக்கும் கலந்துடலாம். இதை நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறது ப்ரிஃபரபிள், இல்லைன்னா நார்மல் பேன்லேயும் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும், கேப் விடாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருந்த லெவல் விட கொஞ்சம் திக்கான அப்புறம் 1/2 மூடி லெமன் புழிஞ்சிடலாம். 2 கப் பால் பவுடருக்கு 1/2 மூடி கரெக்டாக இருக்கும். ரொம்ப லெமன் ஊற்றினா அப்புறம் பர்ஃபி மாதிரி ஆகிடும். லெமனுக்கு பதில் சிட்ரிக் ஆசிடும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே திரிஞ்சு திக்காக ஆரம்பிக்கும், இது வரைக்கும் அடி பிடிக்காமல் கலந்துடலாம். நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது கொஞ்சம் பயப்படாமல் பண்ணலாம், நார்மல் பேனில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த அளவுக்கு திக்கான அப்புறம் 1 கப் ப்ரௌன் சுகர். இந்த ப்ரௌன் சுகர் போடுறதால கலர் அண்ட் டெக்ஸ்சர் எல்லாமே தெரட்டு பால் மாதிரியே வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக 1 கப் நார்மல் சுகரும் போட்டுக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலந்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடிகிற ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இது. வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ரெசிபி பண்ண போகிறோம். காஸ்ட் வைஸ் ரொம்பவே சீப்பான, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். இதை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இது ஆறுனப்புறம் வேறு கொஞ்சம் திக்காகும், அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லைன்னா பேனில் இருக்கிற ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் முறுகி பர்ஃபி மாதிரி ஆகிடும். ஏதோ ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ இந்த மாதிரி போட்டு ஆற வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறுனப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான அண்ட் டக்குன்னு செய்ய முடிகிற ஒரு தெரட்டு பால் ரெசிபி. இதில் டோட்டலாகவே 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், குக்கிங் டைமும் ரொம்பவே கம்மி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.